இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், பழங்காலம் முதலே காகத்தை சகுன அறிகுறியாக நம் முன்னோர்கள் கருதி வந்தனர். காகம் பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அமாவாசையில் காகத்திற்கு எச்சில் படாமல் படையலில் இருந்து முதல் உணவு வைக்கப்படுகிறது. காகம் கரைவது முதல் எச்சம் இடுவது வரை அனைத்துமே சகுன பலன்களை சொல்லும் என்று நம்பப்பட்டு வந்துள்ளது. அந்த வகையில் காகம் கொண்டு வந்து போடும் பொருட்களுக்கும் பலன்கள் உண்டு. அந்த தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகம் ஒருவருடைய உடம்பின் மீதோ, அவர் பயன்படுத்தும் வாகனத்தின் மீதோ, குடையின் மீதோ, காலணியின் மீதோ தன் சிறகை கொண்டு தீண்டி விட்டு செல்வது அவ்வளவு நல்லதல்ல. இது அவருக்கு வர இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது. அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு என சகுன சாஸ்திரம் கூறுகிறது. இத்தகையவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். மேலும் நீங்கள் வேளையில் எங்காவது செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நேரெதிரே நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார். அதுபோல் ஒரு விஷயம்தான் இதுவும். நீங்கள் முற்றத்தில் தலையிடித்து விட்டால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு செல்ல சொல்வார்கள். இதெல்லாம் பயமுறுத்த கூறுவது அல்ல, ஏதோ ஒரு அறிகுறியின் மூலம் வர இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள சொல்லப்பட்ட இரகசியங்கள் ஆகும். மேலும் உங்கள் வீட்டில் காகம் இரத்தின கற்கள், பூக்கள், பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு பறந்து சென்றால் அந்த வீட்டில் ஆண் வாரிசு வர இருக்கிறது என்று அர்த்தமாகும். அதுவே தான் வீடு கட்ட பயன்படுத்தும் குச்சி, புல், நார், சணல், கம்பி போன்ற ஏதாவது ஒரு பொருளை போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் பெண் வாரிசு வர இருக்கிறது என்று அர்த்தமாகும். மேலும் காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல், பூக்கள், காய்கள், பழங்கள், நெல், தானியம் போன்றவற்றை கொண்டு வந்துவிட்டு போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் அந்தந்த பொருட்களுக்கு உரிய லாப பலன்கள் கிடைக்குமாம். மேலும் காகம் தன் குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல பார்க்க நேர்ந்தால் அது சுப சகுனமாகவே கருதப்படுகிறது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அசபகுணமாகும். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டிருந்தால் அதுவும் அசபகுணமாகும். இது போன்ற விஷயங்கள் வீட்டில் நடைபெற்ற உடனே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள், மலர்கள் என்ற எந்த வகையிலும் சிவப்பு நிறத்தில் ஏதாவது கொண்டு வந்து போட்டால் உங்களுக்கு நெருப்பினால் ஆபத்து வர இருக்கிறது என்று உணர்த்தப்படுகிறது. மேலும் காகம் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து சென்றால் லாபமும், இடப்புறம் இருந்து வலப்புறம் பறந்து சென்றால் செல்லும் காரியம் நஷ்டமும் ஏற்படும் என்பது சகுனமாகும். அதுபோல காகம் கரையும் திசைகளும் அதற்குரிய பலன்களும் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. காகம் கிழக்கு திசை நோக்கி கரையும் போது அரசு வழி ஆதரவு பெருகும், பொன் ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும், உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். காகம் தென்கிழக்கு திசையை நோக்கி கரையும் பொழுது தங்கத்தால் லாபம் பெருகும். காகம் வடக்கு திசை நோக்கி கரையும் பொழுது வாகனத்தால் லாபம், வாகன சேர்க்கை உண்டாகும். மேலும் வஸ்திரத்தால் லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். மேலும் தென்மேற்கு திசையை நோக்கி கரையும் பொழுது தயிரால் லாபம், எண்ணெய் பொருட்களால் லாபம் மற்றும் உணவுப் பொருட்களால் லாபம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் பெரும் அதிர்ஷ்டம் வரும். காகம் மேற்கு திசை நோக்கி கரையும் பொழுது நெல், தானியத்தால் லாபம், மேலும் முத்து, பவளம் போன்றவற்றால் லாபம், கடலில் இருந்து கிடைக்கும் பொருளால் லாபம் பெருகும். மேலும் மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவை காகம். நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்துக்கு அன்னம் இடுவதும் சிறப்பு என்றும் கூறுவர். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும் ஏதோ ஒரு நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை கேட்கலாம். மேலும் பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்துவிட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாகும். ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை ஏற்படும். மேலும் யாத்திரை புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ
அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும். உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்கம் வகையிலான லாபத்தையும், வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்கும். இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கண்டால் அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும். ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டு. அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள் அழகை நுழைத்தால் புத்திரனுக்கு ஆகாது. அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும். காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். பொதுவாகவே காரணமின்றி ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேரும் என்பதையும், இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கும் காகம் நன்மையையும், வளமிருந்து இடமாக சுற்றி பறக்கும் காகம் தீமையும் காட்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும். படை வீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒளி எழுப்பும் காகம் யுத்தம் வர இருப்பதை காட்டுகிறது. பொதுவாக எந்த உணவையும் தனக்கென சேர்க்காமல் பிற காகங்களுடன் பகிர்ந்துண்ணும் சிறப்புடையது காகம். இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறியாகும். மேலும் நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலனையும், பட்டுப்போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகும் துன்பத்தையும் காட்டுகிறது. தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிக்கும் காகம் சுபிக்ஷையை குறிக்கும். மேலும் முட்டையிடாத காகம், முட்டையை கீழே தள்ளி உடைக்கும் காகம், ஒரு முட்டை மட்டுமே இடும் காகம் போன்றவை தீமையை காட்டுகிறது. பொதுவாகவே ஆழ்ந்த கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் பயம் ஏற்படும். மேலும் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும், சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும். காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு கிடைக்கும். மேலும் பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழை காலங்களில் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனம். மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மலை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும், மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிகளாகும். மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீமையை தருகிறது. பொதுவாகவே காகம் எந்த உணவையும் தனக்கென்று சேர்க்காமல் பிற தனது உயிரினங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் சிறப்பியல்பை கொண்ட இனமாகும். நமது அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவையாக உள்ள காகத்தை இறந்த நம் முன்னோரின் அம்சமாக கருதுகின்றோம். பொதுவாகவே எந்த காரணமுமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். மேலும் காகம் அல்லது காக்கா என்று அழைக்கப்படும் பறவையை நாம் அனைவரும் அறிந்திருப்போம், அலட்சியமும் செய்திருப்போம். ஆனால் ஆச்சரியப்படும் அளவு அசாத்திய குணங்கள் பல, தெய்வ ரகசியங்கள் அதற்கு உண்டு என்றும், மனிதனை விட உயர்ந்த வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை என்பதையும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. பல பிரபஞ்ச ரகசியங்களை அறிய, இயற்கையின் பூரண அறிவை பெற இன்று காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்களில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் இருக்கிறது. பொதுவாகவே காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம். தனது ஜோடியுடன் மட்டுமே இணை சேரும். மேலும் கூச்ச சுபாவம் கொண்டது காகம். பெரும்பாலும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டுத்தான் தன் கூட்டுக்கு செல்லும் வழக்கம் உடையது. உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்கிற சுயநலம் சிறிதும் இல்லாத பறவை. உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்கு உள்ளது. மேலும் காக்கைக்கு இது தன் முட்டை இல்லை என்று தெரியும். தெரிந்தும் குயிலின் முட்டையை அடைகாக்கும். குயில் குஞ்சும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றாந்தாய் காகம்தான் என்பதை உங்கள் அனுபவத்தில் உணரலாம். மேலும் தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மையையும் காணலாம். இது அஞ்சலி செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே மனிதனிடம் இருக்கும் பழக்கங்கள் தானம். ஆனால் மெல்ல மெல்ல இதை நாமே பெரிதுபடுத்தவில்லையோ என்று தோன்றுகிறது. காகத்திற்கு தினமும் காலையில் கம்பு சோளம் திணை வைக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வு பித்ருக்களின் ஆசீர்வாதமாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.